பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் TNGASA அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லாம் செக் பண்ணிக்கலாம். TNGASA.in TNGASA.org அப்படின்ற ஒரு ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இப்போ அந்த அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து இன்னைக்கு ஈவினிங் கூட உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு தேவையான ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்னா தேவை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியே இல்லை, இது வரைக்கும் எனக்கு இமெயில் ஐடினா என்னென்ன தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் இருக்கும், கூகுள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில்னு சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லை என்னோடய அப்பாவது இருக்குது, அம்மாவது இருக்குது அப்படின்னா இன்னொன்று, இல்லை என்னோடய அண்ணன் தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறப்பீங்க, உங்களுடைய அண்ணன் தான் இருக்கு, உங்களுடைய அப்பா தான் இருக்கும், அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டான்னு கேட்பீங்க. வேணா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட காலேஜஸ்க்குலாம் இதுக்கப்புறம் நிறைய தேவைப்படும் இமெயில் ஐடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, ஒரு அஃபிஷியலாக காண்டாக்ட் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் காண்டாக்ட். ஸோ அந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணணும், அதுக்காக வந்து இமெயில் ஐடி எடுத்து வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களோட பர்சனல் ஃபோன் நம்பராகவும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸ், யாருமே மோஸ்ட்லி இப்போ பர்சனல் நம்பர் வச்சிருக்க முடியாது, பிகாஸ் 18 ஏஜுக்கு அப்புறம் தான் பர்சனல் நீங்கள் நம்பர் வாங்குவீங்க. ஸோ வந்து உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களோட மொபைல் நம்பரோ கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேஷ் டீடெயில்ஸ் தேவைப்படுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் கேஷ் டீடெயில்ஸ் தேவைப்படும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சன் ஆர் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் ராணுவ வீரர் மகன் அல்லது மகள் அப்படின்ற சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், அது மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் மேன், விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் காப்பி வச்சிருந்தா அப்புறம் ஹார்ட் காப்பி தான் இருக்கணும் தேவையில்ல, ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கணும். சாஃப்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடட் கிளப், தேசிய மாணவர் படை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா NCC அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே அந்த இடத்துல தேவைப்படும். ஸோ தட் அதனால தான் உங்களோட ஸ்கூல்ஸ் வந்து NCC கேம்ப் போட்டாங்க, அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுது. அது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், மெரிட்டை விட உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ TNEA இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 16ஆம் தேதி முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் அவங்க வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலேஜஸே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு தனி உரிமை, சிறப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அங்கீகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12th முடிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட தம்பி தங்கை இல்லை யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை தெரிஞ்ச பசங்க படிப்பாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது போல் NCC இது போல் இருக்கக்கூடிய இந்த கேம்ப்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்க சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ டைம்ஸில் வந்து அதை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் கரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் சப்போஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் நீங்கள் தரலாம், ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பப்ளிக் மார்க் நீங்கள் வந்து செக் பண்ணியிருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதி செக் பண்ணியிருப்பீங்க, அந்த பப்ளிக் மார்க்கை செக் பண்ணிங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து நமக்கு 24ஆம் தேதியிலிருந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் உங்களுடைய வந்து மொபைல் இல்லை லேப்டாப் பிசியில் வந்து இன்டர்நெட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வந்து 24ஆம் தேதி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் வில்லிங் டு அப்ளை, இதெல்லாமே நீங்கள் வந்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன காலேஜ் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் அனாலிசிஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும். யூஸ் த டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், டேட்டா ஷீட் அப்படின்றது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஷீட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாமே ஒரு டேட்டா ஷீட்டில் இருக்கும். ஜஸ்ட் அது பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, ஒரு 4 பேஜ் இருக்கும். டேட்டா ஷீட் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் தனியாக ஒரு கலெக்ஷன் இருக்கும், டேட்டா ஷீட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே வந்து ஒரு காப்பியாக வச்சு உங்களுடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிருங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 35126 மாணவர்கள் வந்து நேற்றைய 6 மணி நிலவரப்படி வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டாங்க. சொத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் TNEA இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன்
சீசன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் டீடெயில்ஸ் வந்து மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் டிஎன் காசா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் ஸ்டே டியூன். அண்ட் நீங்கள் இருக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது போடக்கூடிய நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கம்பேர்டு டு டிஎன்ஏ இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது பற்றின டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது கொஞ்சம் டிலே ஆகும், இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணால் தான் வாங்க முடியும். சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க.